ராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டே 2 நாள் பயணமாக காஷ்மீர் சென்றுள்ளார். பாதுகாப்பு நிலவரங்கள் மற்றும் படைகளின் தயார் நிலைமை குறித்து அதிகாரிகள் அவருக்கு விவரித்தனர். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சண்டை நிறுத்தம், ஊடுருவலை தடுக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள், எல்லைப் பகுதியில் ராணுவம் மற்றும் மக்களுக்கு இடையேயான தொடர்புகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து ராணுவ தளபதிக்கு அதிகாரிகள் விவரித்தார்கள். ராணுவ தளபதியாக பொறுப்பேற்ற பிறகு ஜெனரல் மனோஜ் பாண்டே மேற்கொள்ளும் முதல் காஷ்மீர் பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. கோயம்புத்தூர் மாவட்டம் பூண்டி அருள்மிகு வெள்ளிங்கிரி ஆண்டவர் திருக்கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கோவிலின் அத்தியாவசிய தேவைகள் குறித்தும் பக்தர்கள் வசதிகள் குறித்தும் தமிழ்நாடு அரசால் ஏற்படுத்தப்பட்டு வரும் அடிப்படை வசதிகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். அன்னதான கூடத்தில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் உணவு, பக்தர்கள் தங்கும் கூடத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள பிரத்யேக வசதிகள் போன்றவை குறித்தும் அமைச்சர் ஆய்வு செய்தார். வெள்ளிங்கிரி மலைப்பாதைகளையும் அமைச்சர் ஆய்வு செய்தார். அவருடன் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் குமரகுருபரன், இணை ஆணையர் செந்தில் வேலவன் உள்ளிட்ட அலுவலர்கள் இந்த ஆய்வில் கலந்து கொண்டனர். மேட்டுப்பாளையம் உதகமண்டலம் இடையேயான சிறப்பு மலை ரயில் நேற்று முதல் இயக்கப்பட்டதால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இயற்கை காட்சிகளை ரசித்தபடி இந்த மலை ரயிலில் பயணம் செய்வது சுற்றுலாப் பயணிகளுக்கு சுவாரஸ்யமான அனுபவத்தை அளிக்கும் என்பதால் இந்த ரயிலில் பயணம் செய்ய அவர்கள் விரும்புவார்கள். எனினும் போதிய அளவில் பயணச்சீட்டு கிடைக்காமல் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றமடைந்து வந்தனர். இதனால் இந்த வழித்தடத்தில் கூடுதல் ரயிலை இயக்க வேண்டுமென்ற கோரிக்கையின் அடிப்படையில் சிறப்பு மலை ரயில் இயக்கப்படுகிறது. அடுத்த மாதம் 22ஆம் தேதி வரை வெள்ளி சனிக்கிழமைகளில் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படும். அசாம் மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக போக்குவரத்து முழுவதுமாக துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் குவஹாத்திக்கும் சில்சாருக்கும் இடையே உடான் திட்டத்தின் கீழ் அவசர கால விமான சேவை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் பயணி ஒருவருக்கு 3000 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் என்று மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே அசாம் மாநிலத்தில் வெள்ள நிலைமை ஓரளவு மேம்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.